நம்ம இப்போ ஞானவேல் அண்ட் சாய் ரிஷ்வந்தோட மம்மி கூட இருக்கோம். ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கிளாஸுக்கு அப்புறமா இருந்ததுன்னு சொல்லி கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்களேன், என்ன மாதிரியான எதை எதிர்பார்த்து டியா கிளாஸுக்கு வந்தீங்க? அதாவதுன்னா இப்போ நம்ம தெரிஞ்சுக்காத விஷயங்களை நம்மளோட குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி வேணும். அப்புறமா இதுல ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? அவர் ஆக்சுவலா அவரோட கேரக்டரே பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்த கேரக்டருங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட ஒரு ஆள் வேணும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தனியாவே தன்னை மெயின்டைன் பண்ற அளவுக்கு வந்துட்டாரு. இந்த பார்த்தா ஒரு இடத்துக்கு போகணும்னாவே பயந்துட்டாரு, கூட வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்காகவே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு பையன் இந்த அளவுக்கு இப்படி பயந்து இருந்தா எதிர்காலத்துல எப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அப்ப எங்க ஃபேமிலி வெல்விஷர் ஒருத்தர் சொன்னாருங்க, இந்த மாதிரி இருக்குமா போய் பாருங்க. என்ன மாற்றம் இருந்தது? தனியாவே அவர் தன்னைத்தானே எல்லாமே மெயின்டைன் பண்ற அளவுக்கு போல்டா இருக்காருங்க. எல்லாம் நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கோபப்படுவாருங்க, பிடிவாதம் இருக்கும், அழுகைகள்லாம் இருக்கும். இப்ப எல்லாமே குறைஞ்சிருக்குங்க. சின்ன குழந்தைகிட்ட பயம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, பயம் தெரியும். எல்லா விஷயத்திலயுமே ஒரு எதிர் கேள்வி, இதை எடுங்க அப்படின்னாவே நம்ம ஆனா எடுத்து கொடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா இவங்களோட கேரக்டர் ஏன், எதுக்கு, எப்படி, நிறைய கேள்வி கேக்குறாருங்க. இப்ப இந்த ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், டியாக்கு அப்புறமா பிரிச்சு பிரிச்சு கேட்க ஆரம்பிச்சிருக்காருங்க. முதல்ல அந்த மாதிரி கேள்வி கேட்கிற குணமே கிடையாதுங்க. இப்ப வந்து அந்த அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கேக்குறாங்க. ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு, ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகும். ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு அவ்வளவு வருத்தப்படுவேன். நீங்க தான் எஜுகேஷன் சைட் பாத்துக்குவீங்க, டியூஷன் எல்லாம் அனுப்பிட மாட்டேன். அப்பனா இப்ப உட்கார்ந்தாருன்னா எழுத ஆரம்பிச்சாருன்னா வகுப்பு இல்லாம இருந்திருந்தா ஞானவேல் எப்படி இருந்திருப்பா? அப்படி பெரியவன் ஆகும் போது நான் ரொம்ப வருத்தமான சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கேன். எதை பார்த்தாலும் பயம், இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போறதுன்னா பயம், பின்னாடி வாங்க வாங்க அப்படின்னு எதுக்குமே கூப்பிட்டு இருந்தா ஒரு பையன் அந்த மாதிரி இருக்கிறது வந்து எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை. நல்லது இல்லை. அதனால ரொம்ப வருத்தப்பட்டேன். ஓகே, சாய் ரிஷ்வந்த் எப்படி இருந்திருப்பா? அப்படி டியா கிளாஸ் இல்லாம இருந்திருந்தா ஒரு 75 ஓட நின்னு இருப்பாருங்க. ஃபுல்ஃபில் ஆயிருக்காது, 100 ஆயிருக்காருங்க. இப்ப 100 வாங்குறாரு. 100 மேலயே வர்ற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஓகே ஓகே. இப்போ ஞானவேலோட மார்க்ஸ் எப்படி இருக்கு? இப்போ அவங்க கிளாஸ்லயே வந்து இப்ப பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எனக்கு கூப்பிட்டு தனியா கவுன்சிலிங்கே கொடுத்தாங்க, என்ன இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப வந்து ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்ப என்ன மார்க் வாங்குறாங்க? அவரு 70 ரேஞ்சுக்கு வந்துட்டாருங்க. சோ 50 இருந்தது வந்து இப்ப 70 வந்திருக்கு. சாய்ரேஷ் வந்துங்க பெஸ்ட்ன்னு வந்திருக்கு. என்ன விஷயம் பாக்குறீங்க? அதாவதுங்க ஏதாவது ஒண்ணு அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமா இருக்குங்க. சாதாரணமான குழந்தைகளுக்கும் டியாக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட வழிகாட்டுறதுக்கு அப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறி இருக்கு. மாறி இருக்கு. எதையுமே வந்துங்க ஒரு
நல்லா கண்ணோட்டத்தோட பார்க்கறது செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த ரிப்போர்ட் வந்துங்க அது பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு திருப்தி, இவங்களை இதுலதான் விடணும் அப்படிங்கிற ஒரு முழு மனதோட அதுல விடுறதுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஸோ இவங்க மம்மி சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டுன்னு சொன்னது வந்து ஒவ்வொரு குழந்தைக்குமே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கும். சில ஸ்கில் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அந்த ஸ்ட்ரென்த் ஸ்கில் எதுக்குற எதில் இருக்கோ அதில் ரிலேட்டடாக நம்ம கோல் இது பண்ணும்போது நிர்ணயிக்கும் போது ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். சப்போஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறக்காக நம்ம வீக் ஸ்கில் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு கோலை இது பண்ணும்போது நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணால், ஆனால் வந்து ஸ்ட்ரகிளிங்கோடது அப்புறம் தான் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம குழந்தைகிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்கும், ஸ்ட்ரென்த் ஸ்கில் எதுவாக இருக்குது, வீக் ஸ்கில் எதுவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஞானம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகளுக்கு நம்ம அழகாக டீச் பண்ணி கொடுக்க முடியும். இது ரிலேட்டடான விஷயங்களில் நீங்கள் போகும்போது ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்கலாம். காம்படிஷன் எவ்வளோ வந்தாலும் அது வந்து முறியடிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த ரிப்போர்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அந்த ரிப்போர்ட்டும் வந்ததுக்கப்புறம் என் குழந்தைய வழி நடத்துறதுக்கு எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. எங்களை மாதிரி ஒரு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம நினைச்ச பாதையில இதுல விடலாமா அதுல விடலாமா, இவங்களுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு கன்ஃபியூஷன்லயேதான் எங்களோட தாட் இருக்குங்க. ஏன்னா நாங்க இவரை ஒரு பொலிட்டிக்ல விடலாமா, என்ன லெவல் என்ன லைன்ல விடலாம், என்ன லைன் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு ஒரு டவுட்டாவே தான் இருக்கும். இப்ப அவங்க ரிசல்ட் குடுக்கறத வச்சு பார்க்கும் போதுங்க இவரோட டேலண்ட் என்ன, அவர் இதுலதான் வெள்ளா வருவாரு அப்படிங்கிற போது எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லைன்ல விடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. ஓகே ஓகே, சரி. டியா மாதிரியான கிளாஸ் வந்து நம்ம சொசைட்டிக்கு தேவைங்களா? கண்டிப்பா தேவைங்க. எதுக்காகன்னு சொல்லுங்க. எதுக்காகனா எதிர்காலம் நல்லபடியா வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா கண்டிப்பா டியா கிளாஸ் வேணும். சரியான வழிகாட்டுதல் இருந்தாதாங்க, ஒரு குரு இருந்தாதாங்க ஒரு கலையை நம்ம கத்துக்க முடியும். அப்ப அந்த சரியான கலையை கத்து தர்றதுக்கு சரியான இடத்துக்கு போகணும். கண்டிப்பா ரொம்ப நல்லா சொன்னாங்க, சரியான விஷயத்த கத்துக்கிறதுக்கு சரியான இடங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பேர் கேட்கறது உண்டு. இது வந்து ஏன் இந்த மாதிரியான வகுப்புகள் வந்து நீங்க ஸ்கூல்ஸு கூட டைஅப் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோர்ஸ் வந்து 1-to-1 ஹேண்ட்லிங், ஒரு புதுமையான கோர்ஸு. அதே மாதிரி வந்து நிறைய குழந்தைகளுக்கு அப்படி எடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு கிடையாது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனித்தனி அட்டென்ஷன் கொடுத்து நம்ம அந்த ரிசல்ட்டை கொண்டு வர வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இதுக்கு நல்ல லேப் ஃபெசிலிட்டி வேணும். ஏன்னா மியூசிக் தெரப்பின்னு அதில் ஒரு போர்ஷன் இருக்குது, அதில் மெடிடேஷன் ஒரு போர்ஷன் இருக்குது, அதுக்கு சம்மந்தமான லேப் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த காரணங்கள்னால தான் வந்து ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி கோர்ஸை கண்டக்ட் பண்ணும்போது ரிசல்ட் இருக்காது. ஸோ ரிசல்ட் வேணும்னா இது இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த குழந்தைகளை பார்த்திங்கன்னா அளவான குழந்தைகளை மட்டும்தான் கிளாஸில் போட முடியும், ரொம்ப அட்மிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் நிறைய அட்டென்ஷன் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு பேஜுக்கு இவ்வளோ குழந்தைங்கன்னா அவ்வளோ குழந்தைங்க தான், அதுக்கு மேலே எடுக்கணும்னா அந்த ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும், டீச்சர்ஸ் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸை வந்து நீங்கள் ஸ்கூலில் கற்றுக்கிறத விட ரிசல்ட் எங்கே அதிகமாக இருக்கும்னா சென்டர்ஸில் கற்றுக்கும் போது தான். இப்போ இவ்வளோ ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சருங்கிற மாதிரி இருக்கும்போது தான் வந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் சென்டரில் போய் படிக்கும்போது அது அவங்க சொன்னது அந்த கரெக்டான வழிகாட்டுதல் இருக்கும்போது தான் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஸ்கூல்ஸில் இதே மாதிரி வகுப்பு நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, ஏன் வந்து நீங்கள் ஸ்கூல்ஸ் கூட டைஅப் பண்ணி இது பண்ணக்கூடாது அப்படின்னு. இது பண்ணுனா ரிசல்ட் இருக்காது. ஸோ கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும், ஒரு ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கணும் ஃபுல் அவுட்புட் வர்றதுக்காக. ஸோ நல்ல விஷயம் நீங்கள் சொன்னீங்க. ஓகேங்க. ஸோ நீங்கள் ரொம்ப வியக்கத்தக்க வகையில் இப்போ நிறைய மாற்றங்கள் நீங்கள் எனக்கு சொன்னீங்க, ஞானவேல்கிட்டையும் சாய் ரிஷ்வன்கிட்டையும். இருந்தாலும் ஞானவேல்கிட்ட அமேசிங், இது வந்து டியானால இவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற ஒரு மாற்றம். எப்பவுமே வந்து நெகட்டிவ் தாட் தான் அவர்கிட்ட அதிகமாக இருக்கும். எப்பவுமே இப்படியான இது இப்படியான இது எப்பவுமே, அதுக்காக நான் வருத்தப்பட்டிருக்கேன். என்னடா இப்படியே பின்னாடி யோசிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு, இப்போ அதை வந்து மாத்திருக்காங்க. அதை வந்து ஒரு ஓரளவுக்கு மாறியிருக்காரு. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போயிருக்கு போயிருக்கு அவர்கிட்ட, நம்மளாலையும் முடியும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, இப்படி எல்லாம் பண்ணணும், இப்படி எல்லாம் உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொண்டு வரும்போது அவருக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. ஓகே, ஷாய் ரிஷ்வம் கிட்ட நீங்க அது மாதிரி டியானால இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்குமே
தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வத்தோட இந்த வயசுல கேள்வி கேட்கறது வந்துங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நார்மலாவே இவர் கேட்பாருங்க, இன்னும் அதிகமா கேட்கிறாரு. எடுத்தாவே இது இதுக்குதான் எடுக்கிறாங்க, இது என்ன பண்ண போறாங்க, ஏன் எடுக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க, எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அஞ்சு வயசுதான் ஆகுதுங்க, இப்பவே அந்த அளவு கேட்கிறாருன்னா இன்னும் வளர வளர. அதே மாதிரி அங்க ஸ்கூல்ல என்ன சொல்லி தர்றாங்க அப்படிங்கறதுங்க, அவங்க என்ன சொல்லி தராங்களோ அது சரியா இருந்தா மட்டும் சரியா இருக்கும் அப்படிங்கிறது இவங்களோட எண்ணம். ஆனா அவங்க தவறா சொல்லி கொடுத்தாலும் கூட அதைத்தான் இவங்க ஏத்துப்பாங்க. ஆனா கிளாஸ் வீட்டுல வந்து அவரை கைடப் பண்றாருங்க, டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் நைட்டு எக்ஸசைஸ் செய்யணும், இவ்வளவு தடவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ப்ராப்பரா பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நான் ஹோம் ஒர்க் எழுதுறதுக்கே நான் ரொம்ப உட்கார்ந்து ரொம்ப வருத்தப்படுவேன். ஒரு 2 மணி நேரம் ஆயிருங்க, இப்ப அந்த இதே இல்லைங்க. அவரு படிக்கிற சைடே போக மாட்டாருங்க. ஆனா இப்ப வந்து மாறி இருக்காங்க, கதை மாறி இருக்காங்க. நான் நிம்மதியா இருக்கேன். அவரு வந்து இவங்களை விளையாடதான் விடுவாருங்க, அவரு அவரு சைடு வந்து நான் தான் ரொம்ப கேர் எடுத்துப்பேன். என்னோட செலக்ஷன் ஏன்னா வாழ்க்கையில வந்து நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுங்க. அவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத விட தெரிஞ்சிருக்காங்க நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது. ஹாப்பியா இருக்கீங்க? கண்டிப்பா.